வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி ஓயாசிஸ். நம்ம திருக்குறள் சீரீஸ்ல பார்ட் 5 வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது செவன்த்ல செகண்ட் டேர்ம் பார்க்க போறோம். ஆல்ரெடி சிக்ஸ்த் முடிச்சாச்சு, செவன்த்ல ஃபர்ஸ்ட் டேர்மும் போட்டாச்சு, இது செகண்ட் டேர்ம் பார்க்க போறோம். சோ இதுல திருக்குறள் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம திருக்குறளுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பர்சனலி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அருஞ்சொற் பொருள்கள் வந்து ஒரு ஒரு வேர்டுக்கான கஷ்டமா உள்ள வேர்டுக்கு மீனிங் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை வந்து டெஸ்ட் வைக்கும் போது அந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். பட் வந்து எல்லாரும் கேக்குறாங்க அப்படிங்கறதுனால நான் அருஞ்சொற் பொருளை தனியா ஒரு வீடியோவாவே நான் போடுறேன் இது வரைக்கும் உள்ளதுல. இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்ல நான் அந்தந்த வீடியோட ஆட் பண்ணிடுறேன். செவன்த் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பாக்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கிளிக் பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வி. கல்வி, இறைமாட்சி, இதெல்லாம் வந்து நம்மள அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வரக்கூடிய விஷயங்கள். இந்த சோசியோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சோ அதுக்கு கீழே வரக்கூடியது இதெல்லாமே. சோ அதனால வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துக்கோங்க. இதுல இருந்தெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வரும். அதனால இந்த இதுல உள்ளதெல்லாம் ஒரு அஞ்சு குரல் ஆறு குரல்ங்கிற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய குரல் நம்ம எழுதும் போதும் நமக்கு வந்து நிறைய மார்க்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் குரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஸ்டடி அண்ட் லேர்ன் வித் கிளாரிட்டி வாட் இஸ் வர்த்தி ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டாண்ட் firm by their norms of virtue. இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கற்க வேண்டியதை பிழை இல்லாம கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து எந்த ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டாலும் சரி, அதுல வந்து ஒரு மிஸ்டேக் இல்லாம, நீங்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்ப பாலிட்டியில ஒரு சாப்டர் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மிஸ்டேக்கே இல்லாம தரவா முடிச்சுட்டு ஒன் டைம் படிச்சாலுமே அதை நல்ல தரவா மனசுல நிக்கிற மாதிரி பிழை இல்லாம அதை முடிச்சுட்டு தான் அதை வந்து போகணும்னு சொல்றாங்க. அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு பாருங்களேன், கற்ற பின் அதற்கு ஏத்த மாதிரி நிற்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்வளவோ திருக்குறள் படிக்கிறோம், பாரதியார் கவிதைகள் படிக்கிறோம், தென் காந்தியோட இதா இருக்கட்டும், நம்ம எவ்வளவோ பேரோட கொள்கைகளை வந்து நம்ம படிச்சுட்டு தான் வரோம். ஆனா அதுபடி நம்ம நிக்கிறோமா, அவங்க சொன்ன வழியில நம்ம நடந்து போறோமா அப்படிங்கறதுனா இல்ல. நம்ம எல்லாருமே புக்ல படிச்சுட்டு எக்ஸாம்ல மட்டும் எழுதிட்டு அப்படியே போயிடுறோம். ஒரு சில பேர் மட்டும்தான் அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்றாங்க. சோ திருவள்ளுவரும் அததான் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க வந்து படிக்கணும், தப்பு இல்லாம, கசடு அற அப்படின்னாக்கா தவறு இல்லாம, பிழை இல்லாம வந்து நம்ம படிக்கணும். படிச்சதுக்கு அப்புறம் அற வழியிலே நீங்க போகணும். அந்த புக்ல என்ன நீங்க கத்துக்கிட்டீங்களோ, அதாவது நல்ல புத்தகத்துல, நல்ல புத்தகத்துல இருந்து நீங்க நல்ல கருத்துக்களை கத்துட்டு இருப்பீங்க, அந்த கருத்துக்கள் வழியிலே நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. நம்மளுமே திருக்குறளை படிச்சுட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எழுதிட்டு அப்படியே போயிடக்கூடாது. இப்ப இறைமாட்சி எல்லாம் இருக்குன்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்து நடக்கணும். சோ கல்வி எல்லாம் இருக்குனாக்கா அதுக்கேத்த மாதிரி நம்ம மத்தவங்களுக்கும் கல்வி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். கல்வி அதிகாரத்துல அடுத்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நமக்கு தெரியும் என்னன்னா என்ன, நம்பர்ஸ். அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்னாக்கா, இங்க வந்து ஆனவனா ஆல்பபெட்ஸ் எல்லாமே தான். இப்ப நம்ம எல்லா லாங்குவேஜுமே படிக்கிறோம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு எதை எடுத்துக்கிட்டாலுமே. ஏன்னா திருக்குறள் பொது மறையது, அவர் வந்து தமிழுக்காக மட்டும் எழுதல, எல்லாருக்காகவும் எழுதுனதுதான் அது. சோ என்னன்னாக்கா நம்பர்ஸ், எழுத்து அப்படின்னாக்கா இந்த நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே. சோ இது ரெண்டுமே வந்து உயிர் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்கிலீஷ்ல வந்து லேர்னிங் த ஆர்ட்ஸ் அண்ட் த சயின்சஸ் பை லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஓபன்ஸ் அவர் ஐஸ் டு லிவ் எ லைஃப் ஆஃப் ஃபுல்னஸ். நம்ம வந்து படிக்கணும், கல்வி கற்றா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை முழுமை அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. நமக்கு ரெண்டு கண்ணு மாதிரி, நமக்கு வந்து ஒரு கண்ணு இல்லைன்னா நான் இன்னொரு கண்ணை வச்சுட்டு வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கு ரெண்டு கண்ணுமே அவசியம் தான். அதனால வந்து இன்னும் எழுத்தும் நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு உயிருக்கு, கண்ணு வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதனால வந்து நல்லா படிக்கணும், கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கல்வியோட முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இதுல சொல்லியிருக்காரு. கல்வியில மூணாவது திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. சோ இங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த தூரும் தான் படிச்சிருக்கோம். சோ இதுல வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா, டீப்பர் யூ டிக் த சாண்ட் த ஹையர் எ ஸ்பிரிங் ஃப்ளோஸ் த ஆர்டர் யூ டிவோட் டு லேர்னிங் த ஃபுல்லர் இஸ் நாலெட்ஜ். விளக்கம் நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கேணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிணறு இருக்கு அப்படின்னா அதுல வந்து மணலை தோண்ட தோண்ட நீர் பெருகும். அது கிணறுன்னு மட்டும் இல்ல, எந்த வாட்டர் ரிசோர்ஸா இருந்தாலுமே சரி. இப்ப கூட நம்ம சிஎம் கூட வந்து குடிமராமத்து அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்னது, ஆற்று பகுதியை தூர் வாரது. எதுக்கு தூர் வாரணும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம், மண்ணா இருக்கட்டும் அழுக்கா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா ஊறி வரும். அதனாலதான் வந்து தோண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்படி தோண்டணும் அப்படின்னா நீர் வந்து பெருகி வரும். அது போல வந்து நம்ம நிறைய நூல்களை படிக்க படிக்கதான் நமக்கு வந்து நல்ல அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. நம்ம வந்து ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஒருத்தவங்களை மட்டும் அப்படியே இது பண்ணிட்டு போறதுங்கிறது தப்பு. சோ நிறைய நூல்களை வந்து நம்ம படிச்சு படிச்சு நம்ம அறிவை அறிவுங்கிறதையும் வந்து பெருக்கிக்கணும். எப்படி வந்து தண்ணி ஊறி வருமோ அதே மாதிரி அறிவும் ஊறி வரணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. வாட்டர் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து ஊறி வருதோ அதே மாதிரி அறிவும் ஊறி வரணும். எப்ப அப்படின்னா நீ நல்ல நல்ல நூல்களை படிச்சா மட்டும்தான், அப்பதான் அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. கல்வியிலேயே நம்ம இப்ப 4வது திருக்குறள் பார்க்க போறோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. Knowledge is rhyme and indestructible. Wealth, there is nothing else in benefits to compare. விளக்கம் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு அழிவில்லாத செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கல்விதான். ஒருவருக்கு அதை விட ஒரு பெரிய செல்வமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி வந்து வெள்ளம் வந்தாலோ நெருப்புலயோ இதுல எல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய செல்வம் கிடையாது. இப்ப எதே பணம் காசெல்லாம் வச்சிருக்கோம்னா அது வந்து நெருப்புல வெள்ளம் எதுவா இருந்தாலுமே அது ஒரு நிலமா இருந்தா கூட அது கொஞ்சம் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்ல மத்தவங்க எடுத்துட்டு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கல்வியை வந்து யாராலையும் திருட முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கல்வியிலே வரும். இந்த அதிகாரத்திலே இன்னும் நிறைய திருக்குறள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே வரும். சோ அதனால வந்து கல்வி தான் வந்து சிறந்த செல்வம், அதை விட்டு வேற எதுவுமே இல்ல. அதனால கல்வி நீங்க எல்லாருமே கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதே திருவள்ளுவர் வந்து நம்ம முன்னாடி ஒரு குறள் பார்த்தோம், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் கூறியார் கண்ணு மூல. அங்க சொல்லும் போது அருள்ங்கிறது தான் ரொம்ப பெரிய செல்வம். அதாவது கடவுள் கிட்ட இருந்தா இருக்கட்டும், பெரியவங்க கிட்ட இருந்தா இருக்கட்டும், சான்றோர்கள் கிட்ட இருந்தா இருக்கட்டும், சோ ஒரு அருள் கிடைக்குது அப்படின்னா அதுதான் தலையான செல்வம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருந்தாரு. இங்க வந்து கல்விதான் வந்து தலையான செல்வம், அதை தவிர்த்த வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இன்னொரு குறளும் நமக்கு தெரியும், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது. சோ நல்ல கருத்துக்களை வந்து இந்த காது வழியா தான் கேக்குறோம், அதனால இந்த காது செல்வம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு அதுலயுமே சொல்லியிருப்பாங்க. சோ அதனால வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஒரு ஒரு இடத்துலயும் இதுதான் சிறந்தது அப்படின்றதுக்காக அவர் அப்ப எழுதியிருக்காரு. சோனால இந்த குறள் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமா தெரியும். அப்படி இல்லைனாலும் இந்த மீனிங் உங்களுக்கு தெரியுது, நீங்க போய் அந்த குறளை சர்ச் பண்ணும் போது திரும்ப திரும்ப நம்ம மைண்ட்ல நிக்கும், வேற ஒண்ணும் இல்ல. சோ அதனால கல்விதான் சிறந்த செல்வம், அதனால வந்து நம்ம அதை கற்கணும், முறையான வழியில அதை கற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெரிந்து செயல் வகை அப்படிங்கறதா அடுத்த அதிகாரம். தெரிந்து செயல் வகை அப்படின்னா தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான். செய்தக்க அல்ல செயக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். Taking upon acts that do not benefit one or failing to perform bounden duties both led to ruin. சோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்யத்தகாத செயல்களை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது தீமை உண்டாகும். அதே மாதிரி செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதும் தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே நம்ம ஒரு ஜாபுக்கு போறோம், நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு டியூட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கரெக்டா செய்யணும், செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது தீமை தான். சோ இப்ப அந்த ஜாப் அந்த டியூட்டிக்காக நம்ம என்ன பண்றோம், யார்கிட்டயாவது லஞ்சம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. சோ அது வந்து செய்யத்தகாத செயல் அது. சோ அதை செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு என்னைக்கோ ஒரு நாள் அது பிரச்சனை தான். சோ அதனால வந்து செய்யத்தகாத செயல்களையும் செய்யக்கூடாது, செய்யத்தக்க செயல்களையும் செய்யாம விடக்கூடாது. நம்ம செஞ்சிடணும், நம்ம கடமை என்னவோ அதை கரெக்டா செஞ்சிடணும், அதே மாதிரி செய்யத்தகாத செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கறது தான். இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகும், தீமை நடக்கும். என்னைக்குனாலுமே நம்ம லஞ்சம் வாங்கினாலோ இல்ல என்ன தப்பு பண்ணாலுமே என்னைக்கோ ஒரு நாள் நம்ம மாட்டதான் போறோம். அதனால வந்து அந்த வேலையே வச்சுக்க கூடாது, தீமை உண்டாகும், அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஃபேக்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். திருக்குறளின் தனித்துவம் அப்படின்னு பார்த்தா நம்ம எப்போதுமே ரெண்டு ரெண்டு ஃபேக்ட் வந்து அஞ்சு அஞ்சு திருக்குறளுக்கு நடுவுல பாத்துட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளஸ் பிரிலிம்ஸ்க்குமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. திருக்குறளில் இடம் பெறும் ஒரே பழம், என்ன பழம் வந்து திருக்குறள்ல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சி பழம் அப்படிங்கிறது. சோ மேபி திருவள்ளுவர் இருந்த டைம்ல இந்த நெருஞ்சி பழம் அனிச்ச மலர் குவளை மலர் இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸாம்பிளா வச்சு வந்து நிறைய குறள்களை எழுதியிருக்காரு. சோ திருக்குறள்ல இடம்பெறுற ஒரே பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருஞ்சு பழம். அதே மாதிரி திருக்குறள்ல உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194.
நீங்க கேக்கலாம் தமிழ்ல வந்து 247 எழுத்து தானே அப்படின்னு சொல்லி, அது வந்து இங்க கணக்கா அவங்க சொல்லல. அதாவது ஃபர்ஸ்ட் குரல்ல இருந்து லாஸ்ட் குரல் வரைக்கும் உள்ள எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து 42,194 எழுத்து வந்து இது பண்ணிருக்காங்க. நம்ம போன வீடியோல பார்த்தோம் தமிழ்ங்கிற வேர்டு வந்து திருவள்ளுவர் யூஸ் பண்ணல அப்படிங்கறதையுமே. சோ அந்த மாதிரி இடையில உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாம் பாத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா மேபி வந்து கொஸ்டினா கேட்கலாம், எந்த பழம் வந்து எந்த ஒரே ஒரு பழம் மட்டும் திருவள்ளுவர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு குரல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா நெருஞ்சு பழம் அப்படிங்கறத நீங்க ஈஸியா டிக் பண்ணிடலாம். அதுக்காக தான் இது. அடுத்து தெரிந்து செயல் வகையிலே வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இன்டல்கிங் எ மிஷன் ஆஃப்டர் டியூ டெலிபரேஷன்ஸ் ஹெசிடேஷன் ஆஃப்டர் கமிட்மெண்ட் லீட்ஸ் டு பெயின்ஃபுல் டிஸ்கிரேஸ். இதோட விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த செயலையுமே நல்லா சிந்திச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும். ஒரு வேலையில இறங்க போறோம், ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒண்ணுக்கு 1000 முறை நம்ம யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. அதே மாதிரி தொடங்கிய பின் அதை வந்து நம்ம இறங்கிட்டோம் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பத்தி எண்ணி பாக்குறதுங்கிறது குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிங்க, ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா பின்னாடி போகவே கூடாது. அதே மாதிரிதான் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 1-2 தடவை நம்மளால இது முடியுமா முடியாதாங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். முடியலன்னா நம்ம அடுத்த வேலையை பாக்கணும். முடியுதுன்னு காலை வச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்மளால முடியாதே கஷ்டமே அப்படின்னு நம்ம பின்னாடி போக கூடாது, பின் வாங்கவே கூடாது. நம்ம என்ன ஆனாலும் நம்ம போய் கோலை ரீச் பண்ணும் அப்படிங்கறது மட்டும்தான் யோசனையா இருக்கணும். சோ இந்த குரலுக்கு நம்ம சின்னதா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஜய் டயலாக் கூட இருக்கும்ல, 1 தடவை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே என் பேச்ச கேட்க மாட்டேன் அப்படின்னு, அது மாதிரிதான் 1 தடவை முடிவு பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல இருந்து பின் வாங்க கூடாது அப்படிங்கறது தான். இதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ரிமம்பருக்காக தான் விஜய் டயலாக் சொன்னேன். சோ தெரிந்த செயல் வகையில 3வது குரல், ஆல்ரெடி நம்ம கல்வியில 4 பாத்துட்டோம், இந்த தெரிந்த செயல் வகையில 3rd பாக்குறோம். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. வெல் மீன்ட் டீட்ஸ் மே ஈவன் எண்ட் அப் ஹார்ம்ஃபுல் வித்தவுட் டியூ டெலிபரேஷன்ஸ் ஆன் டி மீனர். விளக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு நல்ல குரலா இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களோட பண்பை வந்து அறிஞ்சுதான் வந்து நன்மை செய்யணும். அவங்களுக்கு வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கறத பார்த்துதான் செய்யணும். அப்படி இல்ல கெட்டவங்களுக்கு போய் நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா அது கூட நமக்கு தீமையாதான் வந்து சேரும். அதுதான் சொல்றாரு, கெட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்னா அது வந்து நன்மை செய்தாலுமே நம்ம நல்லதுதான் செய்யறோம் அப்படின்னா கூட அதுவும் தீமை செய்யற மாதிரிதான். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம விஜய் மல்லையா இருக்காரு இல்லையா, அவரு வந்து பேங்க்ல வந்து கடன் கொடுத்திருந்தாங்க. ஓகே அவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து டாடா பாபே சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டாரு. சோ அவர் வந்து நன்மை செஞ்சாலுமே அவர் எதுக்காக கொடுத்தாங்க, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுத்தாங்க. அந்த இடத்துல நன்மையே நம்ம செஞ்சாலும் கடைசியில நமக்குதான் அது தீமையா வந்து முடியுது அப்படிங்கறதா. சோ ஒருத்தவங்க பண்பு அறிஞ்சு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும், அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. உதவி பண்ணணும்னு அவர் தான் சொல்றாரு, நல்லது செய்யணும் அவர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அவர்த்தவன் நல்லவனா கெட்டவனா அவனுக்கு இந்த உதவி தகுதியானதா அப்படிங்கறத பாரு, பாத்துட்டு அவனுக்கு நல்லது செய்ய. நீ இல்ல அப்படி பாக்காம செஞ்சினா நண்பனாலுமே அது தீமைதான்ப்பா, உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறாரு. சுற்றம் தழால் அப்படிங்கறதுதான். சுற்றம்னாக்கா நம்மள சுத்தி உள்ளவங்க அப்படிங்கறத பத்தி தான் சொல்லணும். நம்மள சுத்தி உள்ள ரிலேஷன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அதிகாரம். ஃபர்ஸ்ட் குரல் அப்படின்னு பார்த்தோம்னா காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. இதுலயே நமக்கு தெரியுது காகத்தை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. So, welfare abides a mind that takes the crow's habit of calling kith and kin to share food without concealing. So, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு காக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. நம்ம வீட்டுல வந்து ஏதாவது காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோம்னா அது மட்டும் சாப்பிடாது, அது வந்து காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரையுமே சாப்பிட வர சொல்லி கூப்பிடும். சோ அது கூட கண்டிப்பா ஒரு 2 காக்காவது வந்து சாப்பிட்டுட்டு போகும் இல்லையா. அது வந்து எந்த உணவு கொடுத்தாலுமே அதோட சுற்றத்துக்கிட்ட, அதாவது அதோட சுத்தி உள்ள சொந்தக்காரவங்கன்னு வச்சுக்கோமா, சரி ஓகே அதோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே அது வந்து சுத்தி உள்ளவங்கிட்ட மறைக்காம அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை கூவி பங்கு போட்டுதான் வந்து சாப்பிடுது. அதே மாதிரிதான் வந்து நம்மளும் இருக்கணும், அந்த மாதிரி பண்பு இருக்கும் இல்லையா. நம்ம மத்தவங்கள்ட்ட நம்ம மட்டுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கும் செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டதான் வந்து செல்வம் சேரும். சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறவங்கள்ட்ட வந்து செல்வம் வந்து சேராது அப்படிங்கறது தான். இப்ப நம்ம வந்து கவுண்டமணி படம் ஒண்ணு நமக்கு தெரியும், அவர் வந்து வலை போடுவாரு, அந்த வலையில வந்து ஏதோ பல்கா மாட்டி இருக்கிற மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அதுக்குள்ள அந்த பல்லு ஒரு இது போகும்பாரு, வால் ஒரு விலை போகும்பாங்க, அதோட எலும்பு ஒரு விலை போகும்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்கும் தரமாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
ஆனா கடைசியில அதுல ஒண்ணுமே வந்திருக்காது, அதுல செந்தில் தான் வந்திருப்பாரு. சோ அந்த அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. சோ அதனால வந்து நம்ம யார்கிட்டயுமே மறைக்காம நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்துக்கணும் மத்தவங்கள்ட்ட. அந்த மாதிரி பண்பு உள்ளவங்கள்ட்ட தான் வந்து செல்வம் சேரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு குறள் பார்த்தோம் இல்லையா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு. சோ அந்த குறளையுமே வந்து காகத்தை எக்ஸாம்பிளா வச்சுதான் சொல்லியிருந்தாங்க. சோ ரெண்டுமே வந்து காகத்து தான் ஒரே எக்ஸாம்பிள் தான், காகத்தோட பண்பு அதாவது மத்தவங்களை கூப்பிட்டு அது வந்து சாப்பிடும் அப்படிங்கறதுதான். சோ அதனால நம்ம கிட்ட என்ன இருக்கோ மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரே மாதிரியான மீனிங் தான். அடுத்து நம்ம எல்லாருக்குமே முக்கியமா வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்காக கூட சொல்லலாம், அதாவது டிஎன்பிசின்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலுமே மடியின்மை அப்படிங்கிற அதிகாரம், மடி அப்படின்னா சோம்பேறித்தனம் லேசினஸ். சோ அந்த சோம்பேறித்தனம் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கான அதிகாரம் தான் இது எல்லாமே. சோ மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர், மடினாக்கா சோம்பேறித்தனம் லேசினஸ் அப்படிங்கறதா. இங்கிலீஷ்ல த எண்டேவர் டு ஃபாஸ்டர் சோசியல் வேல்யூஸ் ஷுட் கீப் அவுட் ஸ்லாத் அஸ் அ டிஸ்பைஸ்ட் ஈவில். ஸ்லாத்னா இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க, இது ரொம்ப அந்நியாயத்துக்கு ரொம்ப ஸ்லோவா போகும். அதுதான் நீங்க வீடியோ கூட போட்டு பாருங்க, இமேஜ் இல்ல வீடியோ உங்களுக்கு ஏதாவது நல்ல பிக்சரா கிடைக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்நியாயத்துக்கு இது ஸ்லோவா போகும். சோ அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். சோ இதோட விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ன திருவள்ளுவர் சொல்ல வராரு அப்படின்னாக்கா, நம்மளோட குடியை குடினாக்கா நம்ம மக்கள் நம்மளோட ரிலேஷன் நம்ம வீடா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு குடியா நமக்கு இவங்க எல்லாருமே தேவை, இவங்களை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோம்பலை வந்து ஒரு துன்பமா கருதி வந்து அப்படியே உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, அதை வந்து முயற்சி செய்து வாழ்க்கையில முன்னேற வழிய பாப்பாங்க. சோம்பல்னா மடி, மடினா சோம்பல் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அது வந்து தூய தமிழ்ல சொல்லியிருக்காங்க. சோ சோம்பலை வந்து ஒரு துன்பமா கருதி நம்ம வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம், முயற்சி செஞ்சு மேல மேல போவோம் அப்படிங்கறதுதான் இங்க அவரு சொல்லியிருக்காரு. சோ நம்மள சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோம்பலை வந்து ஒரு துன்பமாவோ இல்ல ஒரு தடை கல்லாவோ நினைச்சு முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க, அதுக்கு அடுத்து முயற்சி பண்ணி பண்ணி மேல போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஃபைனலி லாஸ்ட் குரல் வந்துட்டோம், இடுக்கண் அழியாமை அப்படிங்கறதா. இடுக்கண்னா துன்பம் ஓகேவா, அந்த துன்பத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர், அதாவது the one who is not easily suffocated by pain makes pain suffer in course its own woes. விளக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துன்பம் வரும்போது கலங்காம இருக்கிறவங்க அந்த துன்பத்துக்கே துன்பம் தந்து அதை வென்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா அப்ப வந்து நம்ம அழுதுகிட்டு கலங்கிக்கிட்டு கலங்கறதுனா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்ட அந்த மாதிரி இல்லாம அந்த துன்பத்துக்கே நம்ம வந்து துன்பம் கொடுத்தோம், நம்ம அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை வந்து எதிர்கொள்றோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து வென்று விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த துன்பத்தையே வென்று நீங்க வெளியில வந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குரூப் 2 எக்ஸாம் வருது, நம்ம அதை எழுதுறோம், நமக்கு வந்து பிரிலிம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே வந்து துன்பப்பட்டுக்கிட்ட ஐயோ எனக்கு கிடைக்கல நேரம் சரியில்லை அது இதுன்னு நேரத்தெல்லாம் குறை சொல்லுவோம், நம்ம சுத்தி உள்ள எல்லாருமே குறை சொல்லுவோம். அப்படிலாம் சொல்றத விட்டுட்டு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அந்த துன்பம் வரும்போது சரி ஓகே இந்த குரூப் 2 இல்லைன்னா என்ன அடுத்து ஒரு குரூப் 4 வருது அடுத்து ஒரு குரூப் 1 வருது சோ அதை நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்ட்டு மேல மேல நீ போனினாதான் நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சோ துன்பத்துக்கே நீ துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான திருக்குறள் தான். சோ பாத்துக்கோங்க மடியின்மை இடுக்கன் அழியாமை இந்த அதிகாரம்லாம் ரொம்பவே முக்கியம், அதனால இதெல்லாம் நல்லாவே கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணி அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. க்வெஸ்சன்ஸ்ல இதுல இருந்து ரொம்ப நிறைய கேட்பாங்க அதுக்குதான். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல உள்ள 10 குறளையும் நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அறிஞ்சொரு பொருள்கள் வந்து ஆட் பண்ணி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரைக்கும் உள்ள அறிஞ்சொர் பொருள் எல்லாம் வந்து தனியாவே ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால நான் அதை தனியா போடுறேன். சோ நம்ம திருக்குறள் சீரீஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நான் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போடுறேன். சோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.